ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தமிழ்நாடு லோக்கல் ஜாப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போலீஸ் எக்ஸாம்க்கான ஸ்டெடி மெட்டீரியல் பார்ட் 8 பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய வரலாறில் மௌரிய வம்சம் பற்றி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? இதற்கான பதில், சந்திரகுப்த மௌரியர். கிரேக்க நாட்டு தூதராக டேஷ் மௌரியரின் தலைநகரான பாடலிபுத்திரத்துக்கு அனுப்பப்பட்டார். இதற்கான பதில், மெகஸ்தனிஸ். சந்திரகுப்தரின் மகன் யார்? இதற்கான பதில், பிந்துசாரர். வடமொழி நூலான அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? இதற்கான பதில், கௌடில்யர். இலங்கை நூல்களான டேஷ் மற்றும் டேஷ் இரண்டும் இலங்கையில் அசோகரத முயற்சியால் புத்த சமயம் பரவிய வரலாற்றை கூறுகின்றன. இதற்கான பதில், மகாவம்சம் தீபவம்சம். கிமு 305 ஆண்டு வடமேற்கு இந்தியாவை ஆட்சி புரிந்த அலெக்சாண்டரின் படை தளபதியான செலுகஸ் நிகேடருக்கு எதிராக படை எடுத்தவர் யார்? இதற்கான பதில், சந்திரகுப்த மௌரியர். 1837 ஆண்டு டேஷ் என்பவரால் முதன் முதலில் அசோகரது கல்வெட்டுகள் படித்தறியப்பட்டன. இதற்கான பதில், ஜேம்ஸ் பிரின்செஃப். தனது 25 வயதில் நந்த வம்சத்தின் கடைசி அரசன் தனநந்தனிடமிருந்து பாடலிபுத்திரத்தை கைப்பற்றியவர் யார்? இதற்கான பதில், சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் தனது ஆட்சி காலத்தின் முடிவில் தழுவிய சமயம் எது? இதற்கான பதில், சமண சமயம். டேஷ் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்து பஞ்சாப் பகுதியை கைப்பற்றியதிலிருந்து கிரேக்கர்களுடனான இந்திய தொடர்பு தொடங்கியது. இதற்கான பதில், அலெக்சாண்டர். கிரேக்க நாட்டு ஆசிரியர்களால் அமித்ரகாதன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில், பிந்துசாரர். அடுத்த கேள்வி, பிந்துசாரர் ஆட்சி காலத்தில் மௌரிய பேரரசு தெற்கே எதுவரை பரவி இருந்தது? இதற்கான பதில், மைசூர். பிந்துசாரரின் ஆட்சி காலத்தில் உஜ்ஜயினின் ஆட்சி ஆளுநராக பணியாற்றியவர் யார்? இதற்கான பதில், அசோகர். தனது மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரை ஆகியோரின் தலைமையில் புத்த சமய பரப்பு குழுவை இலங்கைக்கு அனுப்பி வைத்தவர் யார்? இதற்கான பதில், அசோகர். கிமு 232 ஆண்டு அசோகர் மறைந்த பின் மௌரிய பேரரசு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? இதற்கான பதில், 2. மௌரியர் ஆட்சி காலத்தில் டேஷ் தவறாமல் பின்பற்றப்பட்டது. இதற்கான பதில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தட்சசீலம், உஜ்ஜயினி, ஸ்வர்ணகிரி, கலிங்கம் ஆகிய தலைநகரங்களை கொண்டு 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்த பேரரசு. இதற்கான பதில், மௌரிய பேரரசு. மௌரியரின் நகர நிர்வாகம் குறித்து டேஷ் மற்றும் டேஷ் விவரமாக குறிப்பிட்டுள்ளனர். இதற்கான பதில், கௌடில்யர், மெகஸ்தனிஸ். யாரால் நிறுவப்பட்ட கற்றூண்கள் மௌரியர் காலக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும்? இதற்கான பதில், அசோகர். டெல்லி, அகமதாபாத், சாஞ்சி, சாரநாத் போன்ற இடங்களில் பொறிப்புகளுடன் கூடிய டேஷ் கண்டெடுக்கப்பட்டன. இதற்கான பதில், அசோகர் தூண்கள். இது போன்ற கேள்வி பதில்களும் ஸ்டெடி மெட்டீரியல்களும் முழுமையாக பெற தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2020 அப்ளிகேஷனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதை டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.